எத்தனை அங்காடித்தரு படம் வந்தா கூட இந்த கடைகளில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், மிகப்பெரிய அளவில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. சட்டம் செல்லுபடியாகாது, குறைந்தபட்ச சம்பளம் அங்கு வந்து செல்லுபடியாகுதா என்பது தெரியல, 8 மணி நேரம் என்பதற்கு பதிலாக கூடுதல் வேலை நேரம் வாங்கப்படுறாங்க, ஓய்வறைகள் இன்னைக்கு ரெஸ்ட் ரூம் தான் எல்லா இடத்துலயும் எழுதி போடுறாங்க, கழிவறை வசதி, குறைந்தபட்சம் போய் ஒரு 5 நிமிஷம் உட்காருவதற்கான வசதி, உணவருந்துவதற்கான நேரம் எவ்வளவு நேரம் என்பதெல்லாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறி, எப்படி வந்து பட்டாசு கொளுத்தும் போது அதுக்குள்ள கருகி போயிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி, அதுல கருகி போயிருக்கக்கூடிய வறுமையினுடைய நெருக்கடி, இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாம போறோமோ, அதுபோல துணி வாங்கும் போது புத்தாடையை நமக்கு எடுத்து கொடுத்த, அதை காட்சிப்படுத்திய அந்த ஊழியர்களுடைய மனக்குறைகள் மனக்கவலைகள் நாம் வந்து அறியாமல் தான் போயிட்டு இருக்கிறோம். இடம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் இந்த சேவை பணியை, முதலாளிக்கான வியாபார பணியை செய்கிற போது இந்த நுகர்வோருக்கான ரசனையை அறிந்து துணிகளையும் மற்ற பொருட்களையும் காட்சிப்படுத்துகிற இந்த ஊழியர்கள் குறைந்தபட்சம் ஓய்வெடுப்பதற்கு ஏற்பாடுகளை நிறுவனங்கள் வழங்கணும். இன்னைக்கு தீபாவளிக்காக நாம் துணி வாங்குவது, பல்வேறு வீட்டு உபகரணங்கள் வாங்குவது என்பதற்காக பெருநகரங்களில் பல்வேறு கடைகளில் கூட்டம் அலைமோதுவதை பார்க்கிறோம். உண்மையிலேயே வந்து இந்திய பொருளாதாரம் அதனுடைய வாங்கும் சக்தியை குறைத்திருக்கிறது, மக்களுடைய நுகரும் சக்தியை குறைத்திருக்கிறது அப்படின்லாம் வந்து பொருளாதார புள்ளி விவரங்கள் சொல்லிகிட்ருக்கு. இப்போ அண்மையில் IMF சர்வதேச நிதிமுனையம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் கூட உலகளவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பெருமந்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு ஆர்வம் கூறியிருக்கிறத நாம் வந்து 2 தினங்களுக்கு முன்பு செய்தியாக பார்த்தோம். அப்படின்னா இந்த பெருமந்தம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொன்னா, செல்வங்கள் ஒரு பக்கம் குவிவதும் துயரங்கள் ஒரு பக்கம் குவிவதுமாக இருக்கக்கூடிய ஒரு சமமற்ற பொருளாதார சூழலை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாக இதை பார்க்கலாம். அப்ப இந்த பின்னணியில தான் இன்றைக்கி வந்து கார்ல் மார்க்ஸ் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகில் அவர் சொல்லி சென்ற விஷயத்தை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அந்த மார்க்ஸ் குறிப்பிட்ட இந்த விஷயம், துயரங்கள் ஒரு பக்கமும் செல்வங்கள் ஒரு பக்கமும் குவியக்கூடிய விஷயம் என்பதை நாம் வந்து இங்கு அண்மை காலத்தில் மக்களுடைய பல்வேறு பொருள்களை வாங்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து பார்க்க முடியுது. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை தீபாவளி கொண்டாட்டம் என்பது அநேகமாக நாடு தழுவிய ஒரு பண்டிகை கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் தீபாவளியும் ஒரு முக்கியமான கொண்டாட்டமாக இருக்குது. அப்போ இந்த பண்டிகை காலத்தில் சென்னை பெருநகரங்களில், கோயம்புத்தூர் பெருநகரங்களில், மதுரை, திருச்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பெருநகரங்களில், சிறுநகரங்களில், ஜவுளி கடைகளில் தீபாவளிக்கு முதல் நாள் மக்கள் அலைமோதுவதை நாம் பார்த்துருக்கிறோம். ஆனால் வந்து முதலாளித்துவ வளர்ச்சி போக்கில் பெருநகரங்களினுடைய வளர்ச்சியில் பெரிய பெரிய வணிக நிறுவனங்களினுடைய வளர்ச்சியும் உருவாகுது. அப்போ இந்த வணிக நிறுவனங்களில் பல அடுக்கு துணிக்கடைகள் உருவாவது என்பது நடந்துட்டுருக்கு. இப்போ சென்னையில் டி நகரில் அத்தகைய கடைகள் இருக்கிறது, குரோம்பேட்டில் இப்போது புதிய கடைகள் வளர்ச்சி பெற்றுட்ருக்கு, அதேபோல் வேளச்சேரியில் அப்படியான கடைகள் வளர்ச்சி பெற்றுட்ருக்குது, புரஷவாக்கத்தில் அப்படியான கடைகள் பெரிய அளவில் வளர்ந்துருக்குது, ராயபுரத்தில் இன்னும் பல்வேறு பகுதிகளில், சென்னையினுடைய பகுதிகளில் இத்தகைய கடைகள் வளர்ச்சி பெறுவதை பார்க்குறோம். மற்ற இடங்களிலும் இது மாதிரி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு நிகழ்வு வந்து நம்மை பல நேரங்களில் வேதனையை தரக்கூடிய விஷயமா இருக்குது. எத்தனை அங்காடித்தரு படம் வந்தால் கூட இந்த கடைகளில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் அத்துணை பேருமே மிகப்பெரிய அளவில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. எப்படியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, கடைகளுக்கு வரக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு கடையில் குறைந்தபட்சம் 10,000 பேர் வருவதை பார்க்க முடிகிறது. ஒரு 10,000 பேர் குறைந்தபட்சம் வர்றாங்க அப்படின்னா, 10,000 பேருக்கு பணிபுரியக்கூடிய ஆட்களாக 300-400 பேர் பணிபுரியக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த 300 பேர்ல வந்து எப்படி வேலை, துணி எடுத்து போடுவது, அடுக்குவது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்கு. இப்போ இந்த பிரச்சனைகள் இந்த ஊழியர்களை எப்படி பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து குறைவான சம்பளம், 12 மணி நேரம் வேலை, ஸ்டாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறபடி அந்த சட்டம் வந்து அவங்களுக்கு பொருந்தும், தொழிற்சாலைகள் இல்லாத நிலைமை, அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் இவர்களை, சட்டம் செல்லுபடியாகாது, குறைந்தபட்ச சம்பளம் அங்கே வந்து செல்லுபடியாகுதா என்பது தெரியல, அங்கே வந்து வேலை நேரம் 8 மணி நேரம் என்பதற்கு பதிலாக கூடுதல் வேலை நேரம் வாங்கப்படுறாங்க, அடுத்து வந்து போதுமான ஓய்வறைகள்னு இன்றைக்கி ரெஸ்ட் ரூம் தான் எல்லா இடத்துலையும் எழுதி போடுறாங்க, அது வந்து கழிவறை வசதி, குறைந்தபட்சம் போய் ஒரு 5 நிமிஷம் உட்காருவதற்கான வசதி, உணவருந்துவதற்கான நேரம்
எவ்வளவு நேரம் என்பதெல்லாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இப்போ இந்த பிரச்சனைகளை துணி வாங்க போறவங்க பார்க்குறாங்களான்னா பார்க்க முடியாது. அவங்களுக்கு வாங்குறதுக்கு தான் போறாங்க. அவங்க வர்றவங்களுடைய முகம் கோணாது, வர்றவங்களுடைய ரசனைக்கு ஏற்ற வகையில் துணி எடுத்து கொடுப்பது, அதை வந்து வாங்க வைப்பது, நுகர செய்வது என்பது போன்ற பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த தேவைகளை நாம் வந்து நிறைவு செய்வது என்பது வந்து அந்த ஊழியருக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இந்த முக்கியமான பிரச்சனையை எதிர்கொள்வதில் அவங்களுக்கு இந்த சம்பள பற்றாக்குறை உள்ளிட்டு இருந்தால் கூட தன்னுடைய மனவேதனையை தெரிவிக்காமல் வேலை செய்துட்டுருக்குறாங்க. சரி, இவங்களை பார்க்கும்போது இவங்களுடைய ஸ்கில்லு பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்கில்லெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் இத்தகைய மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி வந்து பட்டாசு கொளுத்தும் போது அதுக்குள்ளே கருகி போயிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி, அதில் கருகி போயிருக்கக்கூடிய வறுமையினுடைய நெருக்கடி, இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் போகிறோமோ, அதுபோல துணி வாங்கும் போது புத்தாடை உடுத்துகிற போது புத்தாடையை நமக்கு எடுத்து கொடுத்த, அதை காட்சிப்படுத்திய அந்த ஊழியர்களுடைய மனக்குறைகள் மனக்கவலைகள் நாம் வந்து அறியாமல் தான் போயிட்டுருக்குறோம். ஏன்னா வாங்க போகிறவங்களும் இந்த கடைகளுக்கு வாங்க போகிறவங்க பெரிய பெரிய ஷோரூமுக்கு போகலை. பெரிய பெரிய பிராண்டட் ஷோரூம்களை போய் வாங்கக்கூடிய மக்களை விடவும் இந்த நான் சொன்ன டி நகரில், நான் சொன்ன குரம்பேட்டில், நான் சொன்ன வேலைச்சேரியில், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட புருஷவாக்க இருக்கிற பல அடுக்கு தளங்களில் இருக்கக்கூடிய இந்த கடைகளில் பணிபுரியக்கூடிய அந்த கடைகளில் வாங்குறதுங்கிறது ஒப்பீட்டு அளவில் குறைவான விலை. அப்போ இந்த ஒப்பீட்டான அளவில் குறைவான விலையில் வாங்கக்கூடிய துணியை வாங்கக்கூடிய சக்தி கொண்டவங்க தான் இந்த மக்கள். இப்போ இவங்க வந்து இவங்களே ஒரு கஷ்டத்தோடு தான் போகிறாங்க. இப்போ கஷ்டமும் கஷ்டமும் சகித்து கொள்ளக்கூடிய சிரமமும் சிரமமும் சகித்து கொள்ளக்கூடியதாக இருக்குதுங்கிறது தான் விஷயம். நடைமுறை அந்த தன்மையில் இந்த பிரச்சனைகளை பார்க்குறோம். இப்போ சிஐடியு அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இந்த தொழிலாளர்களை நாம் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, யாராக இருந்தாலும் எந்த பண்டிகை கொண்டாடினாலும் அவங்கள வந்து சட்டப்பூர்வமாக வேலை வாங்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்வாதாரத்தை தரத்தக்க கூலியை வந்து நிறுவனங்கள் வழங்கணும் அப்படிங்கிறத நாம் வலியுறுத்துகிறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயத்தை நாம் என்ன வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இவங்கெல்லாம் இடம்பெயர்ந்து வெளியிலிருந்து வந்த ஊழியர்களாக இந்த கடைகளில் பணியாற்றுறாங்க. அநேகமாக ஒரு 5-8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இந்த கடைகளில் வேலை செய்துவிட்டு திருமணமானவுடன் வேறு வேலையை தேடி போகக்கூடியவர்களாக அல்லது திருமணம் வரை வேலை செய்யக்கூடியவர்களாக இந்த இளம் தலைமுறையை சார்ந்த பெண்கள் வந்து பணிபுரிகிறாங்க. இந்த வேலை அப்போ நிரந்தரமான வேலையா அப்படின்ற கேள்வி வருது. இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களினுடைய நுகரும் சக்தி அவரவர் ஊரில் அவரவர் வளத்துக்கேற்ப இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அது இன்றைக்கி இருக்கிற முதலாளித்துவ சுரண்டல் முறையில் அது சாத்தியப்பாடுகள் குறைவு என்பதை நாம் புரிகிறோம். ஆனால் இடம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் இத்தகைய இந்த சேவை பணியை, முதலாளிக்கான வியாபார பணியை செய்கிற போது இந்த நுகர்வோருக்கான ரசனையை அறிந்து துணிகளையும் மற்ற பொருள்களையும் காட்சிப்படுத்துகிற இந்த ஊழியர்கள் குறைந்தபட்சம் ஓய்வெடுப்பதற்கு ஏற்பாடுகளை நிறுவனங்கள் வழங்கணும். அப்படி ஓய்வெடுப்பதற்கு கேரளாவில் இருக்கக்கூடிய இடது ஜனநாயக அணி அரசு, அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி அரசு பெண்கள் உட்காருவதற்கு ஸ்டூல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. இப்போ வந்து அது நம்ம தமிழ்நாட்டிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. இது வரவேற்க வேண்டிய விஷயம். ஸ்டூல் கொடுத்தா போதாது, உட்கார வைக்கிறதுக்கு குறைந்தபட்சம் அனுமதிக்கணும். அது இந்த பண்டிகை நாட்களில் சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியம் இல்லை. எனவே உட்கார்ந்து வாடிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிற அளவுக்கு அவர்களினுடைய சேவை பணியை செய்ய வைப்பதற்கு வாடிக்கையாளர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ரெண்டு, தமிழ்நாடு அரசு ஸ்டூல் கொடுத்துருக்கு, அது நல்ல விஷயம். பெரிய வணிக நிறுவனங்களில் இந்த ஊழியர்களுக்கு ஏற்ற ட்ரூம் இருக்கா, இந்த ஊழியர்களுக்கு உணவு சரியாக வழங்கப்படுதா, உணவுக்கான இடைவெளி நேரம் பின்பற்றப்படுதா, இந்த ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் தேநீர் அருந்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறதா, இந்த ஊழியர்கள் தங்கி பணியாற்றுறாங்க, அவங்க தங்கியிருக்கக்கூடிய இடம் சுகாதாரமாக இருக்கிறதா, இந்த ஊழியர்களுக்கு அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்தில் வழங்கப்படக்கூடிய உணவும் கழிப்பிட வசதிகளும் உரிய சுகாதார வசதிகளோடு இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அவ்வப்போது பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. வணிக நிறுவனங்கள் அவங்க லாபத்துக்காக தான் வேலை கொடுக்குறாங்க. யாரும் வேலை கொடுக்கறதுக்கான நல்ல விஷயத்தை மட்டும் மனசில் வச்சிருக்கிறதில்ல. அப்போ அவர்களுக்கு லாபம் முக்கியம், இவர்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். வேலையில்லா இளைஞர்களுக்கு, வேலைக்கு வந்த இந்த இளைஞர்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். அத்தகைய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டினுடைய தொழிலக பாதுகாப்பு நிறுவனங்களும் வழங்க வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் வலியுறுத்த விரும்புகிறோம். சிஐடியு இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது, பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களின் அடிப்படையில் பண்டிகைகளை கொண்டாடுவோம், பணியாளர்களை கொண்டாடுவோம் என்கிற முறையில் இந்த
அணுகுமுறை இருந்தால் சரியாக இருக்கும் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்.